வடக்கு கிழக்குக்கு வெளியில் இருக்கின்ற இலங்கை வாழ் தமிழர்கள் அவர்களுக்கு இந்திய வம்சாவளியோடு உறவு இருக்கிறது. அது குறிப்பாக மலையக பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள், ஏனைய நாட்டின் ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்டவர்கள் அல்லாத இந்திய வம்சாவளியினர் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குறித்தும் இந்தியா கூடுதலான கவனத்தை செலுத்துகிறது. சிலோன் ஒர்க்கர்ஸ், இந்த சில்ட்ரன், அந்த குழந்தைகள் மாணவர்களுக்குன்னு ஒரு தனி ஸ்காலர்ஷிப் இருக்குது. நாங்கள் தூதரகத்தில் அறிமுகப்படு, அது நீண்ட காலமாக இருக்கின்றது. அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக மாணவர்களுக்கு, அதாவது பணம் நன்கொடையாக கொடுக்கப்படுகின்றது, இந்தியாவில் படிக்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகின்றது. இப்படி அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஸ்காலர்ஷிப் வைத்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம்.